அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஜிஸ்ஸல்லாஹ். சிறந்து கொண்ட பெரியோர்களே, அன்பான ஜமாத்தினர்களே, உதயமான இந்நன்னாளை அல்லாஹ் நமக்கு பொன்னாளாக அமைத்திடுவானாக. இந்நாளில் அதிகமாக நன்மைகள் புரிந்து அவனுக்கு உகப்பானது அடியார்களாக, உன்னத அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தொருவாளிப்பானாக. இறையிலமாம் கஅபா ஷெரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷெரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நல்கிடுவானாக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திலே நிலை பெறவும் நிலைத்து இருக்கவும் வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்கிடுவானாக. ஏழு விஷயங்களான சொற்றொடரிலே ஆறாவது வாரமாக இருக்கிற இன்று இன்ஜில் வேதத்திற்கு இணையான ஏழு சூராக்களை குறித்து நாம் தெரியவிருக்கிறோம். சென்ற வாரம் தௌராத் வேதத்திற்கு இணையான ஏழு சூராக்கள் நிகராக சபூத்துவல் என்று அழைக்கப்படுகிற நீண்ட பெரிய சூராக்களை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனது தொடராக ஊசீது மக்கானல் இன்ஜீலி அல்மீன், இன்ஜில் வேதத்திற்கு இணையான ஏழு சூராக்களாக அல் மிகுனு சபு என்று அழைக்கப்படுகிற ஏழு அத்தியாயங்களை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த மிகுனு சபுவை குறித்துதான், இன்ஜில் வேதத்திற்கு இணையான அந்த ஏழு சூராக்களை குறித்துதான் இனி வரவிருக்கிற நாட்களில் நாம் தெரியவிருக்கிறோம். அன்பிருக்கிறவர்களே, இன்ஜில் வேதம் ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் என்பதை நாம் அறிவோம் இல்லையா. அந்த இன்ஜில் வேதத்திற்கு இணையாக ஈக்குவலாக சொல்லலாருக்குன்னாங்க ஏழு சூராக்களை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஏழு சூராக்கள் என்னன்னா சூரத்து பனி இஸ்ராயில் பதினைஞ்சாவது ஜுஸ்இனுடைய தொடக்கமாக இருக்கிற அந்த சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்தி என ஆரம்பிக்கிற அந்த பதினைஞ்சாவது ஜுஸ்இனுடைய ஆரம்பம் பனு இஸ்ராயில் என்ற அந்த சூராவிலிருந்து சூரத்துல் முஃமினூன் வரை இருக்கிற அந்த ஏழு அத்தியாயங்கள் தான், அந்த ஏழு சூராக்கள் தான் இன்ஜில் வேதத்திற்கு இணையான சூராக்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இதற்கு ஏன் அல் மிஹ்னு சபு என்று பெயர் வர காரணமாயிற்று என்றால், இந்த ஏழு ஏழு அத்தியாயங்களும் கிட்டத்தட்ட நூறு வசனங்களை தாங்கி இருக்கும். மேக்சிமம் நூறு வசனங்கள் என அது கூடவும் குறையும் கொஞ்சம் இருக்கும். ஆக அந்த பனு இஸ்ராயில் தொடங்கி சூரத்துல் முஃமினின் வர அந்த ஏழு அத்தியாயங்களும் ஒரு நூறு கிட்டத்தட்ட நூறு ஆயத்துகள் இருப்பதினால் அதற்கு அல் மிகுனு சபு என்பதாக பெயர் வந்தது. மியத்து என்றால் நூறு அரபியில, அதனால அல் மிகுனு சபு என்பதாக அந்த ஏழு சூராக்களுக்கு பெயர் வர காரணமாயிற்று. இன்ஜில் வேதத்திற்கு இணையான ஏழு சூராக்களில் முதலாம் சூராவை குறித்துதான் இன்றைக்கு நாம் தேர்ந்து தெளிவடைவிருக்கிறோம். சூரத்து பனி இஸ்ராயில் இந்த ஆயத்தின் அத்தியாயத்தினுடைய முதல் ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்தி. அந்த அல்லாஹ் ஏகன் தூயனான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னுடைய ஹபீபை தன்னுடைய அடியாரை இரவிலே அல்லாஹ் நடத்தாட்டினான். இரவு பயணத்திற்காக வேண்டி விண்வெளியே வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆறாம் செஞ்சுரி ஆறாம் நூற்றாண்டிலே எந்த விதமான ஒரு விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லாத காலத்திலேயே இன்றைக்கு நாசா வியந்து பார்க்கிற அளவிற்கு மாணவியினுடைய அந்த வியத்தகு விண்வெளி பயணத்தை அல்லாஹ் அமைத்தானா என்ன மெஹராஜ் பயணத்தை, அதை குறித்துதான் அல்லாஹ் கூறுகிறார். சுபஹான் அல்லாங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்கு நம்ம நினைச்சுவோம் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே சொல் வழக்கில் அரபுகளின் மரபை ஒட்டி அல்லாஹ் இறக்குகிறான், ஒருவன் பரிசுத்தவாளன்
ஆச்சரியமான விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறான். தன்னுடைய அடியாரை இரவிலே நடத்தாட்டினானே, இரவு பயணத்திற்கு, அந்த விண்வெளி பயணத்திற்கு தயார்படுத்தினானே, அத்தகைய ஒருவன் மகா தூயவன் என்று அல்லாஹ் தன்னை புகழ்கிறான். சுபஹானுங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு மனதி செல்லல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள், மிஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த மிஹராஜுடைய பயணத்தில் அவர்கள் கண்டதும் அவர்கள் சென்று நமக்கு சொன்னதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு, அதையெல்லாம் நாம் தெரிந்திருப்போம். அந்த பயணத்திற்கு போய் தான் இன்றைக்கு நாம ஐந்து வக்து சொல்லக்கூடிய அந்த தொழுகையை பெருமானார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து பகுமானமான கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதியாக நினைத்தார்கள், வாங்கி வருகிறார்கள். இந்த விஷயம் தான் நமக்கு தெரியும் இல்லையா, வாங்கி வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல போய் அந்த மிஹ்ராஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. முடித்து வந்ததற்கு பிறகு மக்களிடம் சொல்ல வேண்டும், இந்த விஷயத்த மக்களுக்கு சொல்லணும். என்ன பண்றது, ஒவ்வொருத்தரா போய் கூட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா. இப்பனா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு நியூஸ் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்லயோ இதுலயோ நம்ம அலௌட் பண்ணிடலாம், அல்லது மைக்ல நம்ம சொல்லிடலாம், மக்களை திரளாக ஒன்று கூட்டிடலாம். அந்த காலத்துல என்ன பண்றது, சில காலத்துல அப்படியே யோசிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றது, நம்ம போயிட்டு வந்து தகவலை மக்களுக்கு சொல்லணுமே, அங்கு சந்தித்த, அங்கு கண்ட, இறைவனை பார்த்த, அல்லாஹ் கொடுத்த அந்த தொழுகை, இந்த சங்கதி எல்லாம் நான் மக்களிடத்தில் என்ன செய்யணும் சொல்லணுமேனு யோசிச்சுட்டு இருக்கும் போது அல்லாஹ் ஒரு வழி அனுப்புறான் பாருங்க. அல்லாஹ் அதற்குன்னு ஒரு வழிய அல்லாஹ் காண்பிக்கிறான். என்ன வழின்னா, அங்கிருந்து அபுஜஹல் வர்றான். அபுஜஹல் வந்துட்டு என்ன முகமது சொல்லதாச்சுல, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு தகவல் இல்லையா, இந்த வாயை கலர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு ஏதாவது தகவல் இல்லையா, ஏதாவது சும்மா ஒன்னடக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாவது இப்படி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இன்னைக்கு ஏதாவது புதிய தகவல் இல்லையா அப்படின்னு உடனே சொல்லதாச்சுனாங்க. ஆமா இருக்குது, விண்வெளிக்கு போயிட்டு வந்தேன், மேராஜிக்கு போயிட்டு வந்தேன், அதுல இப்படி இப்படிலாம் நான் பார்த்தேங்கிறத சொல்லும் பொழுது இவன் எள்ளி நகையாடி ஏளனமாக மக்களை எல்லாம் ஒன்று கூட்டிட்டான். இங்க பாருங்கப்பா, நேற்றுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாராமா, இதெல்லாமா பார்த்தாராமா, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு இவன் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அனௌன்ஸ் பண்ணி பண்ணி ஒரு பெரிய ஒரு மாநாட்டையே கூட்டிட்டான், ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டிட்டான். அப்படிதான் செலவாலோசனம் பார்க்காங்க, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், எப்படிதான் கூட்டத்தை கூட்டுறன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், பரவாயில்ல புண்ணியவா இந்த வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னு அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர் யார்தான், இவன் தான். சிலதாச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நானே யோசிச்சுட்டு இருக்கிறேன், பரவாயில்ல நீயே கூட்டத்தை கூட்டிட்டி அப்படின்னு. அப்ப எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, ஒன்று கூடி அப்போ சிலதாச்சலம் நடந்த நிகழ்வை என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பயணம் தான் இந்த மேராஜு பயணம். அதை குறித்து தான் அல்லாஹ் பேசுகிறான். இதில் இந்த மேராஜு பயணத்திற்கு சென்று வந்ததற்கு பிறகுதான் அபுபக்கர் சித்தீக் நம்ம சொல்றமாயினா, சித்தீக் உண்மையாளர், உண்மைப்படுத்தி வைக்கக்கூடியவர். ஏளனமாக அபுபக்கர் ரலி அல்லாஹ் இடத்திலே சொல்கிறார்கள், உங்கள் தோழர் எங்கமோ எங்களாமோ போயிட்டு வந்தாராமா, அதை பார்த்தாராமா, இதை பார்த்தாராமா, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஏன்னா இன்றைக்குள்ள குழப்பவாதிகள் கேக்குறாங்கல்ல, இதெல்லாம் நம்புற வாரியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகவலை நபிகள் நாயகம் சொல்லதாரர்கள் அவர்கள் சொன்னார்களா அப்படின்னு அவுபக்கிறது எல்லாம் கேக்குறாங்க. ஆமாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே கருணையே உருவான ஈமானின் முதல் தர ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற அவுபக்கிறது எல்லாம் சொன்னாங்க, என் ரசூலுடைய நாவிலிருந்து இது வந்தால், என் ரசூல் மொழிந்தார்கள் என்றால் இது என்ன பெரிய ஆச்சரியம், இதை விட பாரதூரமாக இருக்கிற நம்ப முடியாத செய்தியாக இருந்தாலும் அதை அகிலமே அதை எதிர்த்தாலும் அதை மறுத்தாலும் மறுதளித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏக மனதா மனதோடு என்று அவ்வக்கருதி எல்லாம் தலா சொன்னாங்க. என் ரசூல் சொன்னால் அது நடந்திருக்கும், நடந்திருக்கிற விஷயத்தை தான் சொல்லுவார்கள் அப்படின்னு ஈமானின் உறுதியோடு உறப்போடு
அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா சொன்னதனாலதான் அவர்களை இன்றைக்கு வரலாறு உண்மையாளர், ஒரு செய்தியை உண்மைப்படுத்தி வைக்க கூடியவர் என்ற சித்தீக் என்கிற ஒரு புனை பெயர், ஒரு ஒரு சிறப்பு பெயர் அவர்களுக்கு இந்த மேராஜுக்கு பிறகுதான் என்ன செய்து கிடைத்தது. அல்லாஹு பாருங்கள், கருணையாளன் பெருமானாரையும் இந்த மேராஜிற்கு பிறகு உயர்த்தினார். அவர்களோடு உற்ற தோழராக, உற்ற தோழராக, தோளோடு தோல் நின்ற அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்தார் என்பதை நாம் இந்த இந்த மேராஜுடைய பயணத்தை குறித்து நாம் இருக்கிறோம், தெரிய இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பயணத்தை குறித்துதான் அல்லாஹ் இந்த சூரத்து பனி இஸ்ராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வெற்றி பயணத்தை, விண்ணுலக பயணத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். ஆக மேன்மைக்குரியவரே, இஞ்சி வேதத்திற்கு இணையான அந்த ஏழு சூறாக்களை குறித்து நாம் தேர்ந்தும் தெளிவடையவும் வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பு நல்கிடுவானாக. குர்ஆனுடைய அந்த தொடர்பை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்வதற்கு வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கிருபை செய்தருள் வாளிப்பானாக. சல்லல்லாஹு அலா